மாலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க ஐரோப்பா நடவடிக்கை எடுக்கவில்லை என துருக்கி குற்றச்சாட்டு. ஹமாஸ் போர் நிறுத்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்டதை அடுத்து காசாவில் போர் நிறுத்தம் செய்ய இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என துருக்கி குற்றம் சாட்டியுள்ளது. இதற்காக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் போதுமான அளவு செய்யவில்லை என்று துருக்கி அதிபர் தைப் எர்டோகன் தெரிவித்துள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை துருக்கி கண்டித்துள்ளது. உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது மற்றும் மேற்குலகின் இஸ்ரேலுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அழைப்பதை விமர்சித்துள்ளது. உக்ரைனுக்காக ஆயுதங்கள் தயாரிக்கும் மேற்கத்தைய தொழிற்சாலைகள் ரஷ்யாவின் ரகசிய சதி. ரஷ்யாவின் சதி தொடர்பில் உளவுத்துறை தலைவர்கள் பிரித்தானியா மற்றும் உக்ரைன் நேச நாடுகளை எச்சரித்துள்ளனர். உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கும் மேற்கத்தைய நாடுகளின் தொழிற்சாலைகள் மற்றும் இராணுவம் தொடர்பிலான கிடங்குகள் என திடீரென்று தீக்கிரையாகும் சம்பவங்கள் உளவு அமைப்புகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கணனி அமைப்புகளின் மீதான தாக்குதல், ரயில் கவிழ்ப்பு, பயணிகள் விமான சேவையில் செயற்கைக்கோள் சமிஞ்சைகளை துண்டித்தல் உட்பட தொழிற்சாலைகள் தொடர்ந்து தீக்கிரையாக்கப்படுவது ரஷ்யாவுக்கு தொடர்பிருக்கலாம் என்ற சந்தேகத்தை பிரித்தானிய உளவு அமைப்பின் மூத்த அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய அடுக்குமாடி குடியிருப்பை தாக்கி அழித்த உக்ரைன், 15 பேர் பலி. உக்ரைனின் ஆளில்லா விமான தாக்குதல்களில் ரஷ்யாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுக்குமாடி குடியிருப்பின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் குறைந்தது 15 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஏராளமானோர் காயமடைந்தனர் என்று ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர். பெல்கிரோட் பகுதியில் இன்று வரை நடந்த மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்று என அதிகாரிகள் விமர்சித்துள்ளனர். டோச்கா பால்ஸ்டிக் ஏவுகணை மற்றும் அட்லர் மற்றும் RM-70 வாம்பயர் பல ஏவுகணை ராக்கெட் அமைப்புகளை உள்ளடக்கிய பாரிய ஏவுகணை தாக்குதல் என்று ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லிதுவேனிய அதிபர் தேர்தலில் முதல் சுற்றில் நௌசேடா வெற்றி. லிதுவேனிய அதிபர் தேர்தலில் முதல் சுற்றில் நௌசேடா வெற்றி. லிதுவேனியா அதிபர் தேர்தலில் முதல் சுற்றில் நௌசேடா வெற்றி பெற்றுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை முதல் சுற்று வாக்கெடுப்புக்கு பிறகு லிதுவேனிய ஜனாதிபதி கிடானஸ் நௌசேடா தனது இரண்டாவது மற்றும் இறுதி பதவிக்காலத்தை உறுதி செய்ய பதிவான வாக்குகளில் 44% வென்றதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு முடிந்ததும் செய்தியாளர்களிடம் பேசிய நௌசேடா, உக்ரைனுக்கு அதிகரித்த இராணுவ ஆதரவிற்காக நாட்டின் மேற்கத்தைய நட்பு நாடுகளுக்கு அழுத்தம் கொடுப்பதாக உறுதியளித்தார். வெளிநாட்டு முகவர் மசோதாவை அடுத்த வாரம் நிறைவேற்ற ஜோர்ஜிய பிரதமர் உறுதி. ஜோர்ஜியாவில் அரசியல் நெருக்கடியை தூண்டிய வெளிநாட்டு முகவர்கள் மீதான சட்டத்தை முன்னெடுப்பதாக பிரதமர் இராக்லி கோபாகிட்சே சபதம் செய்தார். ஆளும் ஜோர்ஜியன் ட்ரீம் கட்சி இந்த வாரம் 3வது வாசிப்பில் மசோதாவை நிறைவேற்றும் என்று கோபாகிட்சே ஒரு தொலைக்காட்சி மாநாட்டில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் போராட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபட்டால் வழக்கு தொடரப்படும் என எச்சரித்துள்ளார். 15 பில்லியன் யூரோ வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்ளும் பிரான்ஸ். கடந்த ஆண்டை விட 15 பில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள வெளிநாட்டு முதலீடுகளை விளைவிக்கும் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பிரான்ஸை தேர்ந்தெடுங்கள் எனும் நிகழ்வை ஜனாதிபதி இமானுவேல் ஆரம்பித்து வைத்து உரையாற்றினார். யூரோ மண்டலத்தின் இரண்டாவது பெரிய பொருளாதாரம், வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மற்றும் மந்தமான முதல் காலாண்டு பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றால் தலை சுற்றலை எதிர்கொண்டுள்ள பிரான்ஸ் உச்சி மாநாட்டில் முன்னணி ஐரோப்பிய வணிக மையமாக பாரிஸின் நட்பெயரை எரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பிரித்தானியா ஆபத்தான சகாப்தத்தில் நுழைகிறது, ரிஷி சுனக் எச்சரிக்கை. புலம்பெயர்வு, AI தொழில்நுட்பம் உள்ளிட்ட காரணங்களால் பிரித்தானியா ஆபத்தான சகாப்தத்தில் நுழைகிறது என பிரதமர் ரிஷி சுனக் எச்சரித்துள்ளார். பிரித்தானியர்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் தங்கள் வாழ்க்கையின் கிட்டத்தட்ட எல்லா அம்சங்களிலும் மாற்றம் காண்பார்கள் என அவர் தெரிவித்துள்ளார்.